Hello friends, welcome to our channel Hit News and Crazy Ideas. In this video, we will talk about what we will do. If we don't have concrete for our contractors, we will talk about Burj Khalifa and subscribe to our channel. லிக்யூட் ஃபார்மில் இருக்கிற இது ஒரு ஹை எலாஸ்டிக் தன்மை கொண்ட பொருளாகும். நம்ம எல்லாருமே இந்த விளம்பரத்தை பார்த்துருப்போம். பெயிண்டிங் கான்ட்ராக்டர் என்ன சொன்னி அடிக்கிற பெயிண்ட்டை 10 வருஷத்துக்கு புதுசா அப்படியே நிக்கணும். அப்ப லேமினேட் பண்ணிடலாமா கர்னல் சார்? லேமினேஷனா? ஐடி கார்டு லேமினேட் பண்ணி பார்த்திருப்பீங்க, சர்டிபிகேட் லேமினேட் பண்ணி பார்த்திருப்பீங்க, போட்டோ கூட லேமினேட் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இவ்வளவு பெரிய வீடு லேமினேட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா சார்? அல்டிமா ப்ரொடெக்ட் லேமினேட் பண்ற பெயிண்ட். எவ்வளவுதான் உடையிற பொருளா இருந்தாலும் லிக்யூடா இருக்கிற இந்த பாலியுறவை ஜஸ்ட் ஒரு கோட்டிங் அடிச்சாலே போதும். நீங்க என்னதான் நினைச்சாலும் இல்ல என்னதான் தூக்கி போட்டாலும் எவ்வளவுதான் வெயிட் கொடுத்தாலும் அந்த பொருளை அதுக்கப்புறம் உடைக்கவே முடியாது. ரொம்பவே அட்வான்ஸான இந்த பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனி இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஒரு சில டெஸ்ட்டுகளை பப்ளிக் முன்னாடி பண்ணாங்க. அது என்ன மாதிரியான டெஸ்ட் வேணும், அதோட ரிசல்ட் என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க. முதலாவது டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஒரு பைண்டிங் மெட்டீரியலும் இல்லாமல் காங்க்ரீட் ஹாலோ பிளாக்ஸை வரிசையாக ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிறாங்க. அது மேலே இந்த ஸ்ப்ரேயை ஒரு கோட்டிங் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஹெவி வெயிட் கொண்ட சுத்தியலால் எல்லா ஆங்கிளையும் அந்த ஹாலோ பிளாக்ஸ் மேலே அடித்தாங்க. ஸ்ப்ரே படாமல் இருந்த இடத்துல இருந்த பிளாக்ஸ் உடஞ்சதே தவிர ஸ்ப்ரே பட்ட இடம் எவ்வளோ அடித்தாலும் தாங்கலாண்டா இவன் ரொம்ப நல்லா இப்படி சொல்கிற மாதிரி தலையை நிமித்திட்டு நின்றுடுச்சு. ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு இவங்க எடுத்த பொருள் என்னென்னா, சாதாரண ஒரு கூ முட்டை லேசாக தட்டுறாலே உடையிற முட்டை, இந்த கோட்டிங் அடித்ததுக்கப்புறமா கீழே விழுந்த முட்டை என்ன ஆயிடுச்சுன்னா டென்னிஸ் பாலை மாதிரி பவுன்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. சரி, கீழே போட்டால் தான் உடையலை, காரையாவது ஏற்றி உடைப்போன்னு பார்த்தா காருக்கு அடியில் வச்ச இந்த முட்டை கார் என்னடா காரு கப்பலே கொண்டு வாங்கடான்னு சொல்லிடுச்சு. மூணாவது டெஸ்ட்டுக்கு ஒரு கண்ணாடி பாட்டிலை சூஸ் பண்ணாங்க. கண்ணாடி பாட்டில் மேலே கோட்டிங்கும் அடித்தாங்க. அப்புறம் அதை உடைக்கிறதுக்கு பெரிய சுத்தியலால் நல்லா அடித்தாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த கோட்டிங்கை இப்போது ஸ்விம்மிங் ஃபூல்லையும் அப்புறம் வீட்டு மொட்டை மாடியிலையும் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. லைட் வெயிட் கொண்ட இந்த பொருள் வருங்காலத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு மட்டும் இல்லாமல் பல துறைகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.